கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த அதிகாரத்தில் நம்ம யோவான் ஸ்நானகனை பற்றி பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் சகரியா எலிசபெத் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர். இயேசுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அப்போது அவரை பற்றி இதில் சொல்லியிருக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டவன் இவனே. ஏசாயா 40 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இதே வசனங்களை. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாயை அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதேதான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் தான் அந்த யோவான் ஸ்நானகன். அவர் வந்து அவரை பற்றி வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல செய்தி அறிவிக்கிறவர். இப்போது இயேசு வர்றதுக்கு முன்னாடி வந்து இயேசு வருகிறாருங்கிறத அறிவிக்கிறதுக்காக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். அப்போ அவர் வந்து யோர்தான் நதி பக்கத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறார். இவர் வந்து ஒட்டக மயிர் உடையை தரித்து அறையிலே வார்க்கச்சை கட்டியிருப்பார். இவர் சாப்பாடு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும்னு போட்டிருக்கு, அதுதான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ எருசலேம் நகரத்தார் எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. உண்மையிலே அது வந்து அவர் மனந்திரும்புங்கள்,
பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரும் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. அப்போ நிறைய பரிசேசது செய்யலாம் வந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு இங்கே வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போது இவர் வந்து சொல்கிறது, அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எல்லா ரிச்சுவல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வரல, நீங்கள் மனம் திரும்புங்க, உண்மையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, உண்மையான ஒரு உறவு தேவனோடு இருக்கணும். இப்போ ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆபிரகாம் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? சும்மா எதையோ பலி செலுத்திட்டு இது இந்த காணிக்கையை கொடுத்து அந்த காணிக்கையை கொடுத்து மாய்மாலம் பண்ணி தேவனை ஏமாற்றலான்னு நினைக்காதீங்க. அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற உறவு உண்மையாக இருக்கட்டும். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தார். ஆக்சுவலாக தேவன் அவர்கிட்ட அப்பப்போ இறங்கி வந்து பேசினாருன்னு பார்க்குறோம். ஒரு தடவைலாம் எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொன்ன உடனே வெளியே கூட்டுட்டு வந்து நட்சத்திரங்களை காட்டி இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு என்ன முடியுதா அப்படிலாம் பேசியிருக்காரு. இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மக்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசி நம்ம செய்கிறோமானா அவர் ரெடியாக தான் இருக்கிறார், நம்ம தான் ரெடியாக இல்லை. அந்த மாதிரி தான் பரிசேரிசது செய்யலாம். இப்போ ஆண்டவரோட உள்ள ஐக்கியமே இல்லை அவங்களுக்கெல்லாம். அவங்க என்னென்னா அந்த கற்பனைகளை ஃபாலோ பண்ணணும், அந்த பலி செலுத்தணும், அதிலே தான் இருந்தாங்களே தவிர உண்மையாக ஆண்டவரோட ஒரு ஐக்கியம், ஒரு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை அவங்களுக்கு. அதை தான் யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு. நீங்கள் ஆபிரகாம் வந்து எங்களுக்கு அப்பான்னு சொன்னால் போதாது, ஆபிரகாம் மாதிரி ஆண்டவரோட உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். மனம் திரும்புங்க இதுக்கெல்லாம். நீங்கள் வந்து இது போதும். இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மறிக்கொழுந்து ஒர்த்தலம் சீரகம் எல்லாத்துலேயும் தசம்பாகம் கொடுப்பாங்க. ஆனால் மற்றவங்களை நேசிக்கணும்னு வரும்போது அது அவங்களால முடியாது. அதான் சொல்கிறாரு, அதையும் பின்பற்றணும், இதையும் விடாது இருக்கணும்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ அந்த அளவு அவங்களுக்கு வந்து ஏதோ கிரியை செஞ்சால் போதும், எதையோ கிரியை செஞ்சு ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம், ஆண்டவரை வந்து ஏமாத்திடலாம், அப்படி தான் அவங்க இருந்தாங்க. இதை கொடுத்துட்டே அதை கொடுத்துட்டே அந்த ஒரு ரெண்டு பேர் ஜோமன்ன வந்தாங்கல்ல, ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும். அவன் சொல்கிறான், நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், வாரத்தில் ரெண்டு தடவை உபவாசிக்கிறேன், நான் இந்த ஆயக்காரனை மாதிரி கிடையாது அப்படிலாம் அவ்வளோ பெருமையாக பேசுகிறான். அப்போ அவங்க வந்து அதை பற்றி தான் பெருமையாக இருந்தாங்க. என்னென்னா நாங்கள் எல்லா கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல அன்பு தான் முக்கியம்ன்ட்டு. ஆண்டவர் வந்து அதை தான் இன்சிஸ்ட் பண்ணார். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து இப்போ இதெல்லாம் முக்கியம் கிடையாது, அன்பு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம்னு எல்லா நேரமும் அவர் சொன்னார். அதுவும் ஓய்வு நாளில் வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ கரெக்டாக இயேசுநாதர் வந்து ஓய்வு நாளில் தான் நிறைய பேரை சுகமாக்கினார். அப்போது அந்த ஜபாலய தலைவன் கூட சொன்னான், உங்களுக்கு தான் 6 நாள் இருக்குல்ல, அப்போ போய் சுகமாக்கிக்கோங்க, ஏன் இன்னைக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா உங்கள் கழுத கீழே விழுந்தா நீங்கள் தூக்கி விட மாட்டிங்களா, குழியில் விழுந்தா அதை கூட செய்ய மாட்டிங்களா, அன்பு தான் முக்கியம். இப்போ இவ்வளோ வருஷம் 18 வருஷமாக ஒரு அம்மா வந்து கட்டப்பட்டு கூனியாக இருக்கிறாங்க, நிமிரவே முடியல. அப்போ அவங்கள சுகமாக்கிட்டு சொல்கிறாரு, 18 வருஷமாக பிசாசி உங்களை கட்டி வச்சுருந்தானே, அதை பற்றி நீங்கள் யாராவது கவலைப்பட்டீங்களா? அவங்க ரெகுலராக ஆலயத்துக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க, அவங்கள பற்றி நீங்கள் யாருமே கண்டுக்கல. அவங்களும் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி, அவங்க ஆசையாக தான் வந்தாங்க ஆண்டவரை தொழுது கொள்ளணும்ட்டு. யாருமே நீங்கள் அவங்கள சுகமாக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களோட பேசணும்னு நினைக்கல. இன்றைக்கே ஆண்டவர் அவங்கள சுகமாக்கினார், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். உண்மையாக ஆண்டவர் சொன்னது வந்து சும்மா மாய்மாலமாக இதையும் அதையும் பண்ணிக்கிட்டு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு என்னென்னத்தையோ பண்ணிட்டு நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. யோவான்ஸ் நானு அதை தான் சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் யாராச்சும் ஆபிரகாம் மாதிரி இருக்கிறீங்களா? அவர மாதிரி வேணும்னா இந்த கல்லை வச்சே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க அவரால் முடியும். நீங்கள் வந்து உண்மையாக இருங்க ஆண்டவருக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறேன். யோவான் அதான் சொல்கிறாரு, நான் வந்து
தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், உங்களை முக்கியம் எடுக்கிறேன். அதில் வந்து எந்த காரியமும் நடக்கலை, ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு அடையாளமாக நீங்கள் எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன இருக்குன்னா, விரியன் பாம்பு குட்டிங்களே உங்கள் தோல் மேலே கொஞ்சம் தண்ணி பட்டதுனால உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷம் போயிருமான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் இதில் சொல்கிறாரு. சும்மா தண்ணியில் முங்கி எழுந்தோடனே எல்லாம் சரியாயிச்சா? இல்லை, எனக்கு பின்னாடி வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போது அதை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, உள்ளும் புறமுமாக உங்களை பரிசுத்தமாக்குவார். அவர் வந்து உங்களை வந்து உள்ளேயும் வெளியையும் பரிசுத்தமாக்குவார். இந்த தண்ணி மாதிரி ஏதோ தண்ணியில் குளித்து ஏதோ அழுக்கு போகுது அப்படி கிடையாது, உள்ளேயும் உங்களுடைய குணங்களை எல்லாத்தையும் மாற்றுவார். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல், அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மனம் திரும்புதல். அப்படி ஒரு மனம் திரும்புதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கனெக்ஷன் பிதாவோட உண்டாகும், அவருடைய குமாரனாக இயேசுவோட உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை எதுக்கு நடத்துகிறாருன்னா, அப்பா கூட உள்ள உறவை சரி பண்ண வைக்கிறார். அதுதான் யோகாசனம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சும்மா எதையோ ரிச்சுவல்ஸ், இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டு அப்பா கூட ஒன்றுமே உறவு இல்லைன்னா வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு. நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் சொல்லிக்கிறதுக்கே வந்து வேஸ்ட்டு. அதுதான் சொல்கிறாரு, அவர் வந்து தம்முடைய கரத்தில் வந்து என்ன வச்சுருக்கிறார், தூட்டுக்குடையை வச்சுருக்கிறார். அப்போ அதில் உண்மையாக இருக்கிற எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு மாயமாலமான எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. இப்போ அப்படி தான் ஆண்டவர் செஞ்சார். ஆக்சுவலாக உண்மையாக அன்பை பற்றி பேசினாரே தவிர, இந்த மாயமாலமான ஓய்வு நாளில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை செய்யக்கூடாது அதை செய், அந்த தேவையில்லாத ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணார், புறம்பான அக்னியில் தூக்கி போட்டார்னு இருக்குது. அதை எரிச்சு போடுறதுக்கு தூக்கி போட்டார், பதறையோ அவியாத அக்னியினால் எரிக்கப்படும்படி தூக்கி போட்டார்னு. அப்போ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தேவையில்லைங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இப்போ நம்ம வந்து அதையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நம்மளையே வஞ்சிக்கிறோம்னு அர்த்தம். அப்பா கூட ஒரு உறவு, அப்பா வந்து நமக்கு யார், இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி ரோமரில் சொல்லியிருக்கு. அந்தப்படி ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் அவர் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னா, நமக்குள்ள நிறைய காரியங்கள் வந்து அப்பாவை பற்றி தவறான எண்ணங்கள் நமக்குள்ள நிறைய இருக்குது, அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அடிமைத்தனத்தின் ஆவி, அதுதான் நம்ம நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை பற்றி. அடிமைத்தனத்தின் ஆவினா, அப்பா கிட்ட போகும்போது உண்மையாக அப்பா கிட்ட பேசுகிறோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியத்தோடு போகிறதில்ல. அதை விட்டுட்டு வாசலில் நிற்கிற பிச்சைக்கார மாதிரி தான் நம்ம நிறைய நேரம் ஜோம் பண்ணுறோம். அம்மா தாயே சாப்பாடு போடு, அதை போடு, அப்பா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வாசலில் நின்று கேட்குற அந்த பிச்சைக்கார மாதிரி தான் நம்ம நிறைய டைம் பிஹேவ் பண்ணுறோம். இல்லை, நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நம்ம சொந்த பிள்ளைங்க ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து அம்மா எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு கேட்க மாட்டாங்க, இதை கொடுங்கன்னு உரிமையாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து எப்போ பாரு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்காக இல்லை, அவர்கிட்ட அன்பை காட்டும்போது மற்றையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுதான் சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம அப்பா கிட்ட போய் உட்காந்து, அப்பா நீங்கள் ரொம்ப சூப்பர், நீங்கள் ரொம்ப நல்லவர், அப்படியே அவர்கிட்ட நம்ம பேசி அவரோடையே உட்காந்துருக்கும் போது அவர் செய்கிற நன்மைகளை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, நம்ம எதுக்குமே தகுதி கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எவ்வளோ நன்மைகள் செய்கிறாரு, அதெல்லாம் சொல்லி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அவர் முகத்தை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளைங்க என்னை தேடி வந்து நன்றி சொல்ல வந்திருக்காங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க, என்னோட உறவு கொள்ள வந்திருக்காங்கன்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். நம்ம பிள்ளைங்களே நம்மளை வந்து எப்போ பாரு அது வேணும் இது வேணும்னு கேட்டு அழுதுகிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம யாருக்குமே அந்த பிள்ளைய பிடிக்காது. அதையே நம்ம மேலே ஏறி குதிச்சு ஒரு ரேஸ் கொஞ்சிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அம்மா 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 அப்பா அப்பா அப்பான்னு அப்படி கொஞ்சிற பிள்ளையே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அப்போது அதுக்கு கேட்காமலே எல்லாமே செய்வோம். அதே தான் நம்ம அப்பாவும்,
அப்பாவுக்கும் நம்ம அவர் கூடவே உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சிக்கிட்டு அப்படி இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்படி ஒரு உண்மையான உறவு தான் வந்து பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் போய் இந்த பூஜை அந்த பலி செலுத்துற அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் இயேசு அவரே ஒரு தரம் பலியாயிட்டார், நமக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காக, எல்லாருடைய சாபங்களுக்காக, எல்லாருடைய வியாதிகளுக்காக அவர் ஒரு தரம் பலியிடப்பட்டுட்டார். அதனால் இப்போ பலி செலுத்துகிற வேலையெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம உண்மையான அவரோடு இருக்கிற உறவு, அதுதான் அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறது தான் அதை, அந்த உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. அதை சொல்லித்தரது தான் இயேசு இந்த உலகத்துக்கே வந்தார். அப்போ இயேசுவும் வந்து யோவான் ஸ்நானன்கிட்ட வந்து ஞான ஸ்நானம் பெறதுக்கு வர்றார். அப்போ யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும், நீங்கள் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது வந்து ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது, அதனால் நீங்கள் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுன்னு சொன்னோடனே சரின்னு கொடுக்குறாரு. அவர் ஞான ஸ்நானம் பெற்று அந்த யோர்தான் நதியை விட்டு வெளியே வரும்போது ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேலே அமர்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. அவரும் பார்க்குறாரு, யோவான் ஸ்நானனும் பார்க்குறாரு. அப்போது வானம் திறக்கப்பட்டது, வானம் மூடி தான் இருந்துச்சு, இப்போ வந்து இயேசு வந்ததுனால வானம் திறக்கப்பட்டது. வானத்தில் இதுவரைக்கும் வானம்னா எங்கேயோ இருக்குது, பிதா எங்கேயோ இருக்கிறாரு, அவர் வந்து பொல்லாதவர், தப்பு செஞ்சு அடிச்சிருவார், அப்படியே தான் அந்த அப்போ எல்லாமே இருந்துச்சு. இந்த தப்பு பண்ணால் இது இந்த பலி செலுத்தணும் அப்படி தான் ஒரு இருந்துச்சே தவிர உண்மையான உறவு அவரோட இல்லை. அப்போது இப்போ இயேசுநாதர் வந்தப்போ என்னாச்சு, வானம் திறக்கப்பட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிறைய நேரம் நம்ம ஜபம்லாம் அவர்கிட்ட போதா இல்லையா அப்படிலாம் டவுட் வருதில்ல, கண்டிப்பாக போகுது. நம்ம வானம் திறக்கப்பட்டதாக இருக்குது நமக்கு நேரம். நம்ம அப்பாவை பார்த்து தான் பேசுகிறோம், அப்பா நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் வந்து எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ வந்து எனக்கு பிடிக்கலை அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்ம அவர்கிட்ட எப்போல்லாம் அப்பான்னு போகிறோமோ அவ்வளோ ஹாப்பியாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதை எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்கிற அப்பா அவர். அப்போ வானம் திறக்கப்பட்டது, அப்போ திறக்கப்பட்ட வானம் மூடப்படலை, வானம் திறந்து தான் இருக்குது. அதனால் அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் அது ரெகுலராக இருந்துட்டு தான் இருக்குது, அந்த கனெக்ஷன் கட் ஆகவே இல்லை. இயேசு வந்து அந்த கனெக்ஷனை தான் ஏற்படுத்தி விட்டார், சரி பண்ணி விட்டார். கனெக்ஷன் கட் ஆகி கிடந்ததை இப்போது சரி பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் அந்த வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ நம்ம மேலே எல்லார் மேலேயும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். எதுக்காக? அப்பா நமக்காக இருக்கிறார், அப்பா கிட்ட உள்ள உறவில் நம்ம வந்து சரியாக இருக்கணும், அதுக்காக தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் அதுக்கு நேராக நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கிறார். நம்ம எப்போல்லாம் வந்து தப்பான எண்ணத்தோடு போகிறோமோ அப்போல்லாம் ஆவியானவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட சொல். இப்போ ஏதாவது காரியம்னா நம்ம வேறு யார்கிட்டையும் போனால் கூட ஆவியானவர் சொல்லிட்டேன், இப்போ இல்லை இல்லை நீ அப்பா கிட்ட போ, அப்பா கிட்ட போன்னு நம்மளை அப்பாவுக்கு நேராக திருப்பிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் நமக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்தியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன், பிதா வந்து மேலேருந்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இப்போ நம்மளை எல்லாரையும் இயேசுவை எப்படி நேசித்தாரோ அப்படி தான் பிதா நேசிக்கிறார். நம்ம வேற, அவர் வேற கிடையாது. அவரோட நம்ம கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம், அவரோட கூடவே இருக்கிறோம். அவர் முதற் பேரானவர் அப்படின்னா நமக்கு அண்ணன் முதல்ல நடந்திருக்குது, அடுத்து நம்மளும் அவர் கூடவே இருக்கிறோம். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நம்ம எல்லாரையுமே பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரத்தி, உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பாவுடைய அன்பை புரிஞ்சிக்கணும். அப்பா எப்போவுமே நம்மளை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், அவர் அன்பு குறையவே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அன்பு குறையவே இல்லை. அதனால் நம்ம வந்து அப்பா நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா போதும். அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம வேறு எதையும் செஞ்சு அவரை திருப்தி ஆக்கவே முடியாது. அவர் மடியில் போய் உட்காந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு பாசமாக அவர் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் உணர்வீங்க.
அதுதான் அப்பா எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. என் பிள்ளை என்கிட்ட வரணும், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், எப்போவுமே என்னோட பேசிக்கிட்டே இருக்கணும், எங்கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை நம்ம இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் அந்த அளவு எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கீங்கப்பா, எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. அவ்வளோ பாசம், அவ்வளோ நேசம், அவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கீங்கப்பா. உங்கள் அன்பை வந்து நாங்கள் எந்த வார்த்தையிலையும் சொல்லவே முடியாதுப்பா. அவ்வளோ ஒரு அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கீங்கப்பா. அதை நாங்கள் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம்ப்பா. நாங்களும் உங்ககிட்ட திருப்பி அந்த அன்பை காட்ட எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருந்து எங்களை அப்பாவுடைய அன்புக்கு நேராக நடத்துங்கப்பா. அப்பா கூட அன்பு செலுத்தும்படி எங்களை நடத்துங்க. ஆவியானவர் நீங்கள் அதுக்கு தான் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்பாவோட உள்ள உறவில் இன்னும் இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக அப்பா கூட நெருங்கி வர்றதுக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.